بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى وهو مؤمن صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறோம். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், பாக்கியம் நிறைந்த அவர்களின் உம்மத்தினர் மீதும், நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, கடந்த பல ஆண்டுகளாக இந்த மக்கள் தொலைக்காட்சி வழியாக புனித ரமலானின் சகர் நேரத்தில் வைகறை சிந்தனைகளாக ஒவ்வொரு ஆண்டும் சில முக்கிய தலைப்புகளில் திருக்குர்ஆனுடைய நபிமொழிகளினுடைய கருத்துக்களை நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில் கடைசியாக வாழ்ந்த சமூகமும் வரலாற்று வரிகளும் என்று முன்னோர்களின் வரலாறுகளை கடந்த ஆண்டிலும், அதற்கு முன்னால் முன்மாதிரி முஸ்லிம்கள் என்ற தலைப்பிலும், அதற்கும் முன்னால் வான்முறை சோலையில் என்ற தலைப்பிலும், அதற்கும் முன்னால் குடும்ப வாழ்க்கை குறித்து 30 நாட்களும், அதற்கும் முன்னால் மாதர்குல மாணிக்கங்கள் என்கிற தலைப்பிலும் தொடர்ந்து பல்லாண்டுகளாக பேசி வருகிற நாம் இந்த முறை பெண்களை மையப்படுத்தி துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் பெண்கள் குறித்த மார்க்கத்தினுடைய பார்வைகளை பல்வேறு கோணங்களிலே இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறோம். இந்த தொடர் எல்லா வகையிலும் பெண்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை சொல்லுவதன் மூலம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை சமுதாயங்களை ஏற்படுத்துவதற்கு இறைவன் துணை புரிய வேண்டும் என்கிற நல்ல துஆவோடு நாங்கள் இந்த தொடரை துவங்குகிறோம். கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே என்கிற புகழ்பெற்ற நாகூரியும் அனீஃபா ஹாஜி அவர்களுடைய பாடல் வரிகள் அதுவே இந்த தொடருக்கு தலைப்பாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே என்கிற இந்த தலைப்பில் திருக்குர்ஆன் கூறக்கூடிய பெண்கள், அவர்களின் வரலாறுகள், அவர்களின் குணங்கள், பெண் குழந்தையை பெற்றெடுப்பது பெரும் பேறு, பெண்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்கள் குறித்து, பெண்களினுடைய பெண் குழந்தைகள் வளர்ப்பு குறித்து, பார்வையிலே ஒரு பெண் எப்படி பேணுதலாக இருப்பாள், பேச்சிலே எப்படி பேணுதலாக இருக்க வேண்டும், நட்பில் எப்படி பேணுதலாக இருக்க வேண்டும், ஆடையில் பேணுதல் எப்படி, பருதாவின் முறைகள் என்ன, பெண் கல்விக்கான வரையறை என்ன, வேலைக்கு செல்லும் பெண்கள் குறித்து, பெண்களின் திருமணம் குறித்து, பெரியவர்களை பராமரிக்கும் பெண்களின் பெருமை குறித்து, நல்ல தாயை குறித்து, நல்ல மனைவியை குறித்து, நபிகளார் குடும்பத்தின் பெண்களை குறித்து, பெண்களின் அந்த நாட்களான அசுத்த நாட்களை குறித்து, பெண்களின் தொழுகை, பெண்களின் நோன்பு, பெண்களின் ஜக்காத், பெண்களின் ஹஜ்ஜு, பெண்களின் தீய பழக்கங்கள், பெண்கள் விடும் சாபம், பெண்களுக்கான நன்றி மறத்தல், பெண்களின் இரையச்சம், பெண்களிலே இருக்கிற ஆலிமாக்கள் ஹாஃபிதாக்கள் இவர்களை பற்றிய செய்திகள், தலாக்கு ஹுலாவில் விவாக விளக்கு கோரக்கூடிய பெண்கள், இத்தாவிலே இருக்கக்கூடிய பெண்கள், மறுமணம் செய்யக்கூடிய பெண்கள், பெண்களின் ஜனாசா கஃபன் தஃபன், இந்த அத்தனையும் 30 நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிக்கலாம் என்கிற அல்லாஹுவின் உதவியோடு, உதவியை ஆதரவு வைத்து துவங்குகிறோம்.
இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான தரிப்பு என்று ஆண்கள் அந்த புறம் தள்ளி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கான இந்த மசாயில்களை தெரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்துகிற பொறுப்பிலும் குடும்ப நிர்வாகத்தை தலைமையிலே ஏற்றுக்கொண்ட நிலையிலும் ஆண்களே இருக்கிறார்கள் என்பதால் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமான செய்திகள் இந்த தொடரில் இடம்பெறும். ஆனால் தொடரின் மையக்கரு பெண்களினுடைய சூழல்களை சுற்றியே இருக்கும் என்கிற விஷயத்தை உங்களிடத்திலே முன்னோட்டமாய் சொல்லி அல் குர்ஆனில் பெண்கள் என்கிற இந்த முதல் அத்தியாயத்தை துவங்குகிறோம். அருள்முறை திருக்குர்ஆன் ஆண்களுக்கு எந்த இடத்தை கொடுக்கிறதோ அதே சம அளவு பெண்களை பற்றியும் திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களில் பேசுகிறது, பல்வேறு சூழ்நிலைகளில் பேசுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், பெண்களை மையப்படுத்தி திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற ஏராளமான செய்திகள் தனித்தனியே அவர்களுக்கான அத்தியாயங்கள். முக்கியமாக சொல்லுவதென்றால் திருக்குர்ஆனுடைய 4வது ஜுசுவில் இருக்கின்ற அந்நிசா பெண்கள் என்றொரு அத்தியாயம், நீண்ட நெடிய அந்த அத்தியாயம் நூற்றுக்கணக்கான வசனங்களில் பெண்களின் பல்வேறு சட்டங்களை பேசியிருக்கிறது. அதுபோல் மிக பிரபலமான அந்நூர் என்கிற அத்தியாயம், 18வது ஜுசுவில் இருக்கிற இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க பெண்களின் கட்பொழுக்கம், பெண்களின் பத்தினித்தனம், பெண்களினுடைய அந்நிய பிரவேசம் இவைகளை குறித்தெல்லாம் ஆழ்ந்து அலசி பேசுகிறது அந்நூர் அத்தியாயம். இதேபோலத்தான் திருக்குர்ஆனில் அல் அஹ்சாப் என்கிற அத்தியாயமும், சூரா அல் முஜாதலா என்கிற அத்தியாயமும், உலக பிரபலமான மரியம் அம்மையாரை பற்றி தனி அத்தியாயமாக சூரா மரியம் என்ற அத்தியாயமும், இவைகளெல்லாம் திருமறையில் பெண்கள் மிக அதிகமான இடங்களில் பரவலாக ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆண்களுக்கான மரியாதையை கூட்டி பெண்களுக்கான கண்ணியத்தை தாழ்த்துகிற நிலையில் அல் குர்ஆன் இல்லை. திருக்குர்ஆனில் முன்மாதிரியான நிறைய முஸ்லிம் தாய்மார்களை பற்றிய வரலாற்றை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதன் வழியே உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமான பாடங்களும் படிப்பினைகளும் அதிலே நிறைய காணப்படுகிறது. பொதுவாக பெண்கள் ஆண்களை இயக்குபவர்கள் மட்டுமல்ல, ஆண்கள் சார்ந்த சமுதாயத்தினுடைய உயிர் நாடியும் துடிப்பும் பெண்கள் தான். உலகத்தில் தாயை விட சிறந்த ஆறுதலை உலகத்தில் யார் தந்துவிட முடியும்? மனைவியை விட சிறந்த தோழமையை உலகத்தில் யார் தந்துவிட முடியும்? சகோதர பாசத்தில் பொங்கி வழியும் சகோதரிகளை விட பிரியத்தை உலகத்தில் யார் காட்டிவிட முடியும்? என் உயிரே அந்த பெண் தான் என்று சொல்லுகிறோமே நாம் பெற்றெடுத்த பெண் மக்கள், அந்த பெண் மக்களைப் போல உலகத்தில் யார் இருக்க முடியும்? எனவே மகளாக, சகோதரியாக, தாயாக, மனைவியாக உலகத்தின் எந்த கோணத்தில் நீங்கள் பெண்களை எடுத்தாலும் ஆண்களின் வாழ்வை தீர்மானிக்கிற, ஆண்களின் வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக இருக்கிற, அவர்களின் உயர்வு குறித்து முடிவெடுக்கிற அல்லது அவர்களின் தாழ்வுக்கு காரணமாகிற இத்தனையும் பெண்களால் தான் சாத்தியப்படுகிறது. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலேயும் பெண் இருப்பாள் என்று பேசுவார்கள். இல்லை, தோல்விக்கு பின்னாலேயும் பெண் இருப்பாள். சுருங்க சொன்னால், ஒரு பெண் சரியாக இருந்தால் அந்த குடும்பம், அந்த சமூகம் எல்லாம் சிறப்பு பெற்றுவிடும். ஒரு பெண் சரியாக இல்லை என்றால் ஒட்டுமொத்த சமூகமும் அந்த குடும்பமும் தலை குனிந்துவிடும் ஆபத்தும் இருக்கிறது. அதனால்தான் பெண்களின் ஒழுக்கத்தை திருக்குர்ஆன் மிகவும் அலசி பேசுகிறது. மேலோட்டமாக சொல்லிவிட்டு போகின்ற வசனங்கள் அல்ல இவைகள், ஆழ்ந்து பேசப்பட வேண்டும். பெண்கள் சொத்துரிமை, பெண்களின் விவாக விளக்கு, பெண்களின் திருமணம், பெண்களின் ஆடை அலங்காரம், பெண்களின் குரல், பெண்களின் அழகு, எல்லா விஷயத்தையும் பேசுகிறது திருக்குர்ஆன். பெண்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த ஒழுக்கங்களில் எவ்வளவு தூரம் பேசப்பட்டிருக்கிறதோ அந்த பேணுதலோடு மட்டும் ஒரு பெண் வாழ்ந்துவிட்டால் உலகத்தினுடைய எல்லா மாந்தர்களுக்கும் அவள் முன்மாதிரி முஸ்லீமாக ஆகிவிடுவாள். ஆணுக்கு பெண் இங்கே சளைத்தவள் அல்ல என்று சொல்லப்படும் அளவுக்கு திருக்குர்ஆனில் பெண்கள் நிறைந்திருக்கிறார்கள். குர்ஆனின் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்னிலா உதியு அமல ஆமிலிம் மின்கும், உங்களில் யார் எப்படி செயல்பட்டாலும் அந்த செயல்பாடு, மின் தக்கரின் அவ் உன்சா, ஆண் செயல்பட்டாலும் பெண் செயல்பட்டாலும் யாருடைய கூலியையும் வீணாக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான்.
இந்த தொடரின் பின்னாலே இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பேச இருக்கிறோம். ஒரு சில இடங்களில் மாத்திரம் பெண்கள் ஆணை விட சற்றே குறைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது எந்த நன்மைகளுக்காக என்பதெல்லாம் கடந்த ஆண்டுகளிலும் பேசியிருக்கிறோம், வரும் ஆண்டுகளிலும் பேசுவோம். ஒட்டுமொத்தமாக நாம் ஷரியத்தினுடைய கிதாபுகளை பார்க்கிற போது ஒரு ஐந்து இடங்களை சொல்லலாம். இந்த அஞ்சு இடம்தான் ஆணுக்கு சளைத்தவள். மற்ற எந்த இடத்திலேயும் அவள் ஆணுக்கு சளைத்தவள் அல்ல. ஐந்து இடங்களில் ஒரு சில இடங்கள் உங்கள் கவனத்திற்கு சொல்ல வேண்டும். அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுகிற நாம் பேசுகிற வாரிசுரிமை பாகப்பிரிவினை சட்டங்கள், அதிலே பெண் அதுவும் எல்லா இடத்திலும் அல்ல, சில இடங்களில் மாத்திரம் ஆணை விட சற்று கீழே இருக்கிறாள். ரெண்டாவது சாட்சி சொல்லும் இடம். சாட்சி சொல்லும் போது ஒரு ஆண் சாட்சி சொல்ல வேண்டும் அல்லது ரெண்டு பெண் சாட்சி சொல்ல வேண்டும். வாரிசுரிமை, அடுத்து சாட்சி, அடுத்து உங்களுக்கெல்லாம் தெரியும் தியத் என்கிற நஷ்டஈடு. நஷ்டஈடு கொடுக்கிற போது ஆணுடைய நஷ்ட ஈட்டை விட பெண்ணுடைய நஷ்டஈடு ரெண்டு மடங்கு தரப்பட வேண்டும். நான்காவது நாமெல்லாம் அறிந்திருக்கிற அகீகா, ஆணுக்கு இரண்டு ஆடுகள், பெண் மகவு பிறந்தால் ஒரு ஆடு, ஆணுக்கு இருக்கும் அந்த ஆட்டில் பாதி. ஐந்தாவது இத்துக்கு என்று சொல்லக்கூடிய விடுதலை செய்தல். அந்த விடுதலை செய்வதில் ஆண் பெண்ணுக்கு இடையிலே சின்ன வேறுபாடு இருக்கிறது. ஒரு ஆணை விடுதலை செய்வதும் ரெண்டு பெண்ணை விடுதலை செய்வதும் சமமாக கருதப்படும். இந்த ஐந்து இடங்களை தவிர வேறு எந்த இடத்திலும் திருக்குறானில் நூற்றுக்கணக்கான இடங்களில் ஒரு இடத்திலும் பெண்ணை தாழ்த்துவதும் ஆணை உயர்த்துவதும் என்கிற அந்த மௌட்டீகம் திருக்குறானிலே இல்லை, இஸ்லாத்தின் பார்வையிலே இல்லை. சில பேர் இதை குறை கண்ணட்டத்தோடு கூட பார்க்கலாம், அது ஏன் அப்படி, ஆணுடைய சொத்தை விட பெண்ணுடைய சொத்துல ஏன் பாதி கொடுக்குறீங்க என்று குறை கண்ணோட்டத்தோடு பேசலாம். இது எல்லா இடத்திலும் அல்ல, சில இடங்களில் மாத்திரம். ஏன் இப்படி கூட சொல்லலாம், சில இடத்துல ஆணை விட பெண் அதிகமாக வாங்குகிறாள், இன்னும் சில இடங்களில் ஆணுக்கு சமமாக வாங்குகிறாள். ஒரு சில இடங்களில் மாத்திரம் உள்ளதை ஊதி பெரிதாக்குகின்ற சில விஷமிகளால் பரப்பப்படுகிற கருத்தை ஒழிய இஸ்லாம் பெண் அடிமைத்தனத்தை பேசவில்லை. இஸ்லாம் பெண்ணை இரண்டாம் கேட்டகரியாக வைக்கவில்லை. பல்வேறு இடங்களிலும் மகளிரை மேம்படுத்தி வைத்திருக்கிறது. இது திருக்குறானுடைய பார்வை. இன்னும் ஒரு பார்வை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குலத்தை அவர்கள் உயர்வுபடுத்தி பேசியது போல் இந்த உலகத்தில் எந்த தலைவனும் பேசவில்லை, எந்த சமயமும் பேசவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களினுடைய ஆயுர் காலத்தினுடைய ஒட்டுமொத்த ஆயுளையும் சேர்த்து கடைசியாக அவர்கள் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே அவர்கள் செய்த ஹஜ்ஜின் போது அவர்கள் ஆற்றிய இறுதி பேருரையில் ஒட்டுமொத்த அவர்களின் 23 ஆண்டு கால பிரச்சாரத்தினுடைய சாரத்தை சுவையை பிடிந்து இந்த உம்மத்திற்கு கொடுத்தார்கள். அந்த வரலாற்று புகழ்மிக்க இறுதி பேருரையினுடைய வாசகம் என்ன தெரியுமா? ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா. உலக மக்களை பார்த்து சொன்னார்கள், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னக்கும் அகத்துமுஹுன்ன பி அமானிம் மினல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவினுடைய அமானிதம், அல்லாஹுவினுடைய அமானிதத்தால் நீங்கள் அந்த பெண்களை கைப்பிடித்திருக்கிறீர்கள். யாரிடமெல்லாம் மனைவி இருக்கிறதோ, மகள் இருக்கிறதோ, தாய் இருக்கிறதோ, சகோதரி இருக்கிறதோ, இந்த பெண்களை கையிலே வைத்திருப்பவர்கள் பெண்களை வைக்கவில்லையாம், அல்லாஹுவின் அமானிதத்தை வைத்திருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் ஹஜ்ஜினுடைய கடைசியிலே சொன்னார்கள், இஸ்தௌசு பின் நிசா இ ஹைரா, என்னிடமிருந்து நீங்கள் வசியத் என்கிற மரண வாக்கு மூலம் எடுப்பதாக இருந்தால், என்ன மரண வாக்கு மூலம் தெரியுமா, பெண்களை நாங்கள் நன்றாக நடத்துவோம் என்று நீங்கள் என்னிடமிருந்து மரண வாக்கு மூலம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல் குர்ஆன் உயர்வுபடுத்தி பேசுகிறது, அல் ஹதீஸ் உயர்வுபடுத்தி கண்ணியப்படுத்தி பேசுகிறது. வேறென்ன வேண்டும், தாயினுடைய காலுக்கு கீழே சொர்க்கம். உலகத்திலே எந்த சமய தலைவனும் அந்த சமய புத்தகங்களும் இதிகாசங்களும் உபநிடதங்களும்
ஆகமங்களும் உலகத்திலே யாரும் பேசவில்லை. ஒரு பெற்றெடுத்த தாயினுடைய காலுக்கு கீழே தான் அந்த மக்களுக்கு சுவனம் என்கிற அந்த வரலாற்று புகழ்மிக்க வைர வரிகள் இன்றைக்கு உலகத்தினுடைய எல்லா தரப்பு மக்களாலும் எடுத்தாளப்படுகிறது என்றால் சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. இஸ்லாம் பெண்களை உயர்வுபடுத்தி இருக்கிறது, அல் குர்ஆன் உயர்வுபடுத்தி இருக்கிறது என்று நாம் சொல்லுகிற போது நீங்கள் அதற்கு முந்தைய நிலையை கொண்டு ஒப்பீடு செய்து பார்த்தால் தெளிவாக தெரியும். அறியாமை காலம், ஒரு பெண் வாரிசாக்கப்பட்டால், வாரிசாக்கப்பட்டால் என்றால் உங்களுக்கு புரிகிறதா? தந்தை இறந்த பின்னால் அந்த மக்களுக்கு தந்தையின் மனைவி அவளும் வாரிசாகி விடுவாள். ரொம்ப ஓப்பனாக சொல்கிறதுன்னா, தந்தையின் மனைவி தந்தை இறந்ததற்கு பின்னால் மகன்களுக்கு மனைவியாகி விடுகிற கேவலம் இருந்தது. ஒரு தாய்க்கு சமமாக வைத்து பாவிக்க வேண்டியவைகளை வைக்க வேண்டியவளை ஒரு சமூகத்தின் கொடுஞ்செயலாக அவளை தாரமாக்கி கொள்ளுகின்ற அவலம் அந்த அறியாமை காலம். அதனால் தானே டார்க் ஏஜ் என்று சொல்லுகிறோம். அது ஒரு இருண்ட காலம், சந்தேகம் இல்லை. இப்படியெல்லாம் பெண் பாவிக்கப்பட்டால் பெண்ணுக்கு வாரிசுரிமை கிடையாது. காரணம், பெண் என்பவள் அடிமை பொருள், அவள் போகப் பொருள். சதைகளுக்கு மாத்திரமே அவள் பயன்படுத்தப்படுவாளே தவிர அவள் எல்லாவற்றிற்குமானவள் அல்ல. எனவே அவளுக்கு வாரிசுரிமை மறுக்கப்பட்டது. இந்த இடத்தில்தான் இவ்வளவு தூரம் அவர்களை தாய் அவர்களை பெண்களை மோசமான நிலைக்கு ஆளாக்கி வைத்திருந்த ஒரு இடத்தில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவும் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? தாயின் காலுக்கு கீழே சுவனம், உங்களில் சிறந்தவன் யார் தெரியுமா? உங்களிலே சிறந்தவன் உங்கள் மனைவி இடத்திலே சிறந்தவன் என்று பெயர் எடுக்க வேண்டும். என்ன அருமையான வரி! புருஷன் நல்ல புருஷனா இல்லையா அப்படின்னா, மனைவிட்டு அவன் நல்ல புருஷனாக இருந்தால் தான் அவன் ஊரில் நல்ல மனுஷனா, இல்லாவிட்டால் நல்ல மனிதனாக இல்லை. சொல்லுவது நாம் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வஅன ஹைருன் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி மக்களிடம் உங்கள் குடும்பத்தாரிடம் சிறந்தவர் தான்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை சொல்லுகிறார்கள், நான் எனது குடும்பத்திற்கு சிறந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மனைவி மக்களிடம் நான் நல்ல பெயர் எடுத்திருக்கிறேன், நீங்களும் நல்ல பெயர் எடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயை பராமரிப்பதை பற்றியும் பேணுவதை பற்றியும் மனைவியை பக்குவத்தோடு பார்த்து கொள்ளுவதும் பரிவு காட்ட வேண்டியதை பற்றியும் இந்த உலகத்தில் திருக்குர்ஆனும் ஹதீஸையும் மிஞ்சி உலகத்தில் யாரும் இதுவரைக்கும் பேசவில்லை. உச்சகட்டமாக பேசினார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தினுடைய தான தர்மங்கள் அத்தனையும் விட சிறந்த தான தர்மம் எது தெரியுமா? உன் மனைவிக்கு உன் கையாலே நீ ஊட்டி விடுகிற ஒரு கவலம், ஒரு கவலம். மனைவிக்கு ஊட்டி விடுவதில் என்ன, அவளாக சாப்பிட்டு கொள்ள முடியாதா? இல்லை, உனக்கான கண்ணியத்தை பேசுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகில உலகத்தின் தலைச்சிறந்த தர்மம் இந்த தர்மம். ஒரு பெண்ணிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்து பேசிய வார்த்தைகள், அவளை பரிவோடு கவனித்துக் கொள்ளுவதற்கு இவர்கள் செய்த சிபாரிசுகள் ரொம்பவும் உச்சகட்டத்தில் இருந்து போற்றப்படுகிறது. இன்றைக்கும் கூட உலகத் தலைவர்களெல்லாம் பெண்குலத்தை எப்படி பார்க்க வேண்டும், போற்ற வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தையிலிருந்து எடுக்கிறார்கள். அடக்கி ஆளக்கூடியவன் அல்ல ஆண். சொல்லப்போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி கூட சொன்னார்கள், பெண்களை அடக்கி ஆளுவோர் சிலர், பெண்களுக்கு அடங்கி போவோர் சிலர், நான் பெண்களிடம் அவர்களால் மிகைக்கப்படுகிற அவர்களால் அடக்கப்படுகிற அப்பாவி கணவனாக இருக்க ஆசைப்படுகிறேன். நான் ஆணாதிக்கத்திலே பெண்ணை மிகைக்க வேண்டும் என்கிற நினைப்பை விட ஒரு பெண் தனது அன்பின் ஆதிக்கத்தால் அவள் என்னை மிகைக்கட்டும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி பெண்குலத்தை தொடர்ந்து பெருமை போற்றி அல் குர்ஆன் பேசியிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். இனி நாம் திருக்குர்ஆனிலே எந்த பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்கள் என்று வரலாறு பேசுவதற்கு இந்த தொடர் போதாது. ரெண்டே நாளில் இன்ஷா அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லுகிற எல்லா பெண்களை பற்றியும் பேசி முடித்து விடுவோம். உங்களுக்கு முன்னால் நாம் தொடர்ந்து நாளை பேசுவோம்.
15 பெண்கள் குரானிலே இருக்கிறார்கள். 15 பெண்கள். பெயர் கூறப்பட்டது என்னவோ ஒரே ஒரு பெண் மரியம் மட்டும்தான். பெயர் கூறப்படாமல் திருக்குர்ஆனிலே ஒளிந்து கிடக்கிற 15 பெண்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நான் திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிற பெண்களை பற்றி ஒரு முன்னோட்டமாக சில விஷயங்களை பார்க்கலாம். திருக்குர்ஆனிலே நேற்றைக்கு நாம் கூறியது போல் சுமார் 15 பெண்களின் வரலாறு, சில வரலாறுகள் சாடை மாடையாய் சுருக்கமாகவும் சில வரலாறுகள் விரிவாகவும் திருக்குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. பெயர் குறிப்பிட்டு பேசப்பட்டது என்னவோ ஈசா அலிஹிஸ்ஸலாமின் தாய் மரியம் அம்மாவை பற்றி மட்டும்தான். அது அல்லாமல் பெயர் குறிப்பிடப்படாமல் நிறைய பெண்கள் பேசப்பட்டிருக்கிறார்கள். திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிற சுமார் அந்த 15 பெண்களை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். முதல் பெண் ஹவ்வா. ஹவ்வா என்றால் உயிருள்ளவள், உயிரோட்டமானவள் என்றெல்லாம் பொருள். ஹவ்வா அம்மையாரை படைத்தது உங்களுக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை போல் மண்ணையும் தண்ணீரையும் குழைத்து களிமண்ணிலிருந்து படைக்கவில்லை. ஹவ்வா அம்மையார் படைக்கப்பட்டது அவர்களுடைய கணவரான ஆதமினுடைய விழா எலும்பு பகுதியிலிருந்து, இதயத்திற்கு பக்கத்திலே ஈரப்பகுதியின் கோணலான விளிம்பில் அந்த விழாவிலே இருந்து படைக்கப்பட்டார்கள். உயிருள்ள பெண்களிலிருந்து படைக்கப்பட்டதால் உயிரோடு உள்ள பெண்ணுக்கு சொல்லப்படுகிற ஹவ்வா என்ற பெயர். ஹுலிகத் மின் ஹையின், உயிருள்ள பொருளிலே இருந்து படைக்கப்பட்டார் என்கிற பொருளில் கருத்தில் ஹவ்வா என்று பெயர் வைக்கப்பட்டது. திருக்குர்ஆனில் கூறப்படுகிற ஹவ்வா உலகத்திலே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தாய், முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கு தாய். அந்த தாயிடம் என்னவெல்லாம் இருந்ததோ அதுவெல்லாம் வாழையடி வாழையாய் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களிடம் இருக்கிறது. ஹவ்வா அம்மையாரிடம் நாணம் இருந்தது, அவர்களிடம் இருக்கிறது. சீக்கிரத்தில் ஏமாந்து போகிற தன்மை இருந்தது, நிறைய பெண்களிடம் அது இருக்கிறது. விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதால் சற்றே கோணலாக இருப்பார்கள், குறைத்து மதிப்பிடச் சொல்லவில்லை, அவர்களின் நாணம்தான் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களிடத்தில் மென்மை காணப்படும், அந்த மென்மை ஹவ்வாவிடம் இருந்தது. சந்ததிகள் எல்லா பெண்களிடத்திலும் இருக்கிறது. ஏன் மென்மை இருந்தது? கல்லும் மண்ணும் குழைத்து படைக்கிற போது கல்லு மண்ணெல்லாம் கடுமை, ஆனால் அந்த கல்லு மண்ணில் இருந்து ஹவ்வா படைக்கப்படலை, ஆதம் தான் படைக்கப்பட்டார். எனவே ஆதமிடம், ஆண்களிடம் சற்று கடுமை இருக்கும். பெண்கள் இதயப்பகுதியிலிருந்து ஈரப்பகுதியில் இருந்து படைக்கப்பட்டதால் அவர்களிடம் கடுமை இருக்காது, மென்மை இருக்கும். இறைவன் இந்த ரெண்டையும் தான் ஜோடி சேர்க்கிறான். சற்றே கடுமை உடைய ஆண், மிகுந்த மென்மையுடைய பெண், ரெண்டு பேரும் சேர்ந்தால்தான் குடும்ப வாழ்வு சிறக்கும். ரெண்டும் கடுமையாக இருந்தாலும் விளங்காது, ரெண்டும் மென்மையாக இருந்தாலும் விளங்காது. கல்மண்ணிலே படைக்கப்பட்ட ஆதமின் கடுமை, இதயத்தின் ஈரப்பகுதியிலே படைக்கப்பட்ட விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட ஹவ்வாவின் மென்மை, இந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் குடும்ப வாழ்வு சிறப்பு பெறுகிறது. ஆக திருக்குர்ஆனில் கூறப்பட்ட முதல் பெண் ஹவ்வா. ஆதமோடு சேர்த்து இறைவன் சுவனத்திலே தங்க வைத்தான். உஸ்குன்னந்தவ ஜவுஜுக்கல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திலே தங்குங்கள், விரும்பியதையெல்லாம் புசியுங்கள் இந்த மரத்தை தவிர. இந்த நீண்ட வரலாறு உங்களுக்கு தெரியும் என்பதால் இத்தோடு முடித்து விடலாம். சாப்பிடக்கூடாத மரத்தினுடைய கனியை சாப்பிட்டு விட்ட காரணத்தால் இறைவனுடைய ஏற்பாட்டில் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள். நீண்ட காலங்களுக்கு பிறகு ஒன்று சேர்கிறார்கள். ஆதமும் ஹவ்வாவும் இணைந்து இந்த உலகத்தின் இனப்பெருக்கம், இந்த உலகத்தினுடைய மக்கள் தொகை பெருகியது. அனைத்தும் அல்லாஹுவின் ஏற்பாடு. எனவே இந்த உலகத்தின் மூலாதாரம் என்று ஹவ்வா அம்மையாரை சொல்லுவதில் தவறில்லை. இது திருக்குர்ஆன் கூறுகிற முதல் பெண். இரண்டாவது பெண், நீண்ட நேரம் பேசப்பட வேண்டிய பெண் என்றாலும் நாம் ஒவ்வொரு பெண்ணை பற்றியும் ரெண்டு மூன்று வரிகள் மட்டுமே பார்க்கிறோம். சுருக்கமாகவே பார்க்கலாம். திருக்குர்ஆன்
விண்டு விளம்பி பேசுகின்ற விரிவாய் எடுத்துரைக்கிற பெண் மரியம். சுமார் 25 இடங்களிலே குர்ஆனில் அவர்கள் இருக்கிறார்கள். தனி ஒரு அத்தியாயமாக திருக்குர்ஆனில் இருக்கிறார்கள். அல் குர்ஆன் அருள்முறையினுடைய அருள் வசனங்களில் மிகுந்த வசன நடை கொண்ட சூராக்களில் ஒன்று இந்த அம்மாவினுடைய பெயரிலே இருக்கிற மரியம் சூரா. தகப்பனார் இம்ரான், தாயார் ஹன்னா, அந்த தம்பதிகள் தவமாய் தவமிருந்து பெற்ற குழந்தைதான் மரியம். திருக்குர்ஆனின் பல்வேறு இடங்களில் வரக்கூடிய மரியமின் பத்தினித்தனம், மரியமின் தக்வா, மரியமின் இறையாண்மை, மரியமின் பிள்ளை வளர்ப்பு, மரியம் அம்மாவின் இபாதத்துகள் அத்தனையும் இன்றைக்கு வரையும் உலகத்திலே பிரபலம். சொல்லப்போனால் தலையிலே முக்காடு இறங்காத பெண், தலைக்கு துணி மறைத்த பெண். நம்மை பார்த்து முக்காடு போட்டுக் கொள்ளுகிறார்கள் முஸ்லிம் பெண்கள் என்று பேசுகிற நிறைய கிறிஸ்தவர்களிடம் நாம் திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி, மரியமை எப்போதாவது தலை திறந்து நீங்கள் காட்டியிருக்கிறீர்களா? மரியம் முக்காட்டோடு தான் இருப்பாள். பள்ளிவாசலிலேயே வளர்ந்த பெண் மரியம், மெஹ்ராபிலேயே வளர்ந்த பெண் மரியம், அற்புதங்களிலெல்லாம் பேரற்புதத்திற்கு சொந்தக்கார பெண் மரியம், நபிமார்களுக்கு கூட கிடைக்காத அற்புதம் மரியமுக்கு கிடைத்தது. மரியமின் இருப்பிடத்தில் உலகத்தினுடைய எல்லா கனி வகைகளும் இருந்தது. ஊரில் உலகத்தில் கிடைக்காத பழங்களெல்லாம் இருப்பதை பார்த்துவிட்டுத்தான் இறைத்தூதர் ஜக்கரியா கேட்டார், இது எங்கிருந்து வந்தது? ஒரே வார்த்தை, காலத்துகுவமின் ஐந்தில்லா, இது அல்லாஹுவிடமிருந்து வந்தது. பதில் சொல்லுகிறார்கள் அந்த சிறுமி மரியம். திருக்குர்ஆனில் மரியமின் பிறப்பு இருக்கிறது. மரியமை யார் வளர்ப்பது என்று போட்டி போட்டு கொண்ட நிகழ்வு இருக்கிறது. கடைசியில் ஜக்கரியா உறவு முறையில் அவர்கள் எடுத்து வளர்த்தார்கள் என்கிற வரலாறு இருக்கிறது. பெரிதாகும் வரை மரியமை பற்றிய எல்லா கோணங்களும் குர்ஆனிலே இருக்கிறது. இந்த உலகத்தில் அற்புதங்களிலெல்லாம் பேரற்புதம், ஆணுடைய தீண்டுதல் இல்லாமல் பிள்ளை பெறுகிற பெரும்பாக்கியத்தை அல்லாஹு மரியமிற்கு கொடுத்தான். அது முடியுமா? முடிந்தது. ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்க வைத்து குழந்தை கொடுக்கிற அவனால் தனியாக ஒரு பெண்ணிற்கு குழந்தை தர முடியும். ஆண் துணை தேவையில்லை. ஆகு என்று சொன்னால் அனைத்தும் ஆகிவிட்டு போகிறது. அது மரியமினுடைய வயிற்றுக்குள்ளே ஆகு என்று சொன்னான், ஆகிவிட்டது, அவ்வளவுதான். ஆண் துணைகள் தேவையில்லை. இந்த உலகத்திலே அற்புதமான சாலிகான குழந்தையை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை தாய்மார்களுக்கும் மரியம் முன்மாதிரி. எந்த ஒரு ஆணும் அவனுடைய நிழல் கூட தீண்ட முடியாதபடி பத்தினித்தனமாக ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும்? மரியம் முன்மாதிரி. ஆண் துணை இல்லாமல் பெற்றெடுத்த குழந்தையை சமூகத்திற்கு முன்னாலே ரெண்டு கைகளிலே ஏற்றி கொண்டு வருகிற போது இருக்கிற அந்த நெஞ்சுரமும் துடிவிற்கும் மரியம் முன்மாதிரி. நிறைய செய்திகள் மரியமை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். உலகத்திலே கிறிஸ்தவம் புனிதத்தாய் என்று அவர்களை தூக்கி வைத்து வணங்கி வழிபடுகிறார்கள். மரியம் அம்மாவை நாமும் போற்றி புகழுகிறோம், ஆனால் வணங்கி வழிபட மாட்டோம், புகழாரம் சூட்டுவோம். அந்த மரியம் திருக்குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிற பெண். திருக்குர்ஆன் கூறுகிற 15 தாய்மார்களில் மூன்றாவது பெண் திருக்குர்ஆனிலே வருகிறது. லூத் அலிஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி இம்ராத் லூத். திருக்குர்ஆனில் அல்லாஹ் எந்த பெண்ணை போல் ஆகக்கூடாது என்று சொல்லுவானோ அந்த பெண்கள் வரிசையில் இருக்கிறார்கள். லூத் அலிஹிஸ்ஸலாமினுடைய மனைவி வாஹிலா என்ற அந்த பெண்ணிற்கு பெயர். தீனுக்கு மோசடி செய்த பெண், கணவனுக்கு மோசடி செய்த பெண், முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைத்த பெண். இந்த பெண்ணை போல் ஆக வேண்டாம். பொதுவாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவனோடு ஒப்பந்தமாகி நான் மனைவி நீ கணவன் என்று வந்ததற்கு பின்னால் கணவனுடைய இரகசியங்களை வெளியிலே சொல்லுவது எந்த மனைவிக்கும் நல்லதல்ல, அது அழகும் அல்ல. ஒரு முஸ்லிம் பெண் அப்படி சொல்ல மாட்டாள். ஒரு இல்லற வாழ்வில் தாம்பத்தியத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவோ இருக்கும், அதை வெளியே சொல்லலாமா? அசிங்கத்தின் உச்சம் அது. ஆனால் தங்களுடைய கணவர் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யப்போகிறார், நேற்று என்ன செய்தார்,
நாளை என்ன செய்வார் என்று ஒரு நபியின் செயல் திட்டங்களை எதிரிக்கு காட்டி கொடுக்கிற ஒரு துரோக வேலையை அந்த நபியின் வீட்டில் இருந்த மனைவியே செய்தார். அதனால்தான் திருக்குர்ஆன் மோசமான மனைவிகளில், மோசமான பெண்களில் யாரை போல் நீங்கள் வாழக்கூடாது என்று பேசுகிற போது இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவியை சொல்லுகிறது. இதே போன்ற ஒரு கெட்ட பெண் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் மனைவி. நபிமார்கள் நல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு வாய்த்த மனைவிகள் சில பேர் இப்படியும் அமைந்தார்கள். வாலிகா என்று பெயர். யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவி. இந்த உலகத்திற்கு வெள்ளம் வரப்போகிறது, நாங்களெல்லாம் கப்பலிலே ஏறி தப்பித்துக் கொள்ளுவோம் என்று பேசுகிறார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஊர் கிண்டல் செய்கிறது, ஊர் கிண்டல் செய்கிறது. கிண்டல் செய்பவர்களோடு சேர்ந்து மனைவியும் கிண்டல் செய்தாள். தெருவில் போகிற நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறான் என்பது வேறு, ஆனால் கட்டிய மனைவி, ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவி ஊரில் இருப்பவர்களோடு சேர்ந்து வெள்ளம் வருமா, என் புருஷன் தப்பிச்சிருவாரா என்று சொல்லி கிண்டல் செய்பவர்களோடு அந்த பெண்ணும் சேர்ந்து கொண்டாள். எனவே இதற்கு முன்னால் எப்படி லூத்தின் மனைவி லூத்துக்கு துரோகம் செய்தாரோ, அதுபோல் நூஹின் மனைவி நூஹுக்கு துரோகம் செய்ததால் இந்த ரெண்டு பெண்களையும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இவர்கள் போல் வாழ வேண்டாம் என்று சொல்லுகிறார். கானத்தா தஹ்தா அபிதைனி மின் இபாதினா சாலிஹைன். இந்த ரெண்டு பெண்களும் நம்முடைய சாலிகான ரெண்டு அடியார்களுக்கு கீழே இருந்தார்கள். ஃபஹானதாஹுமா, இந்த ரெண்டு பேரும் தங்கள் கணவனுக்கு மோசடி செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மின் அல்லாஹி ஷைஆ, இவர்களால் அல்லாஹுவிடம் இருந்து வரும் எதையும் தடுக்க முடியவில்லை. இப்படி துரோகம் இழைத்த பெண்களில் ரெண்டு பேர், மொத்தம் நாலு பேர் ஆனது. இந்த நாலு பேர் போலவே திருக்குர்ஆன் கூறுகிற இன்னும் சில பெண்கள். ஐந்தாவது ஒரு பெண், ஆம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமின் மனைவி. ஒவ்வொரு பெண்ணையும் திருக்குர்ஆனில் வைக்கிற இறைவன் ஒரு நோக்கத்திற்கு வைக்கிறான், நோக்கமில்லாமல் வைக்கவில்லை. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தில் வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, அவர்களுக்கு அஷியா என்று பெயர். அக்காலத்தில் இந்த பெயர் பிரபலம். அஷியா, தள்ளாடுகிற வயது வரை குழந்தை இல்லை, மலடாக இருக்கிற இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதால் இந்த பெண்ணின் பாடம் முஸ்லிம்களுக்கு, உலகத்திற்கு தெரியட்டும் என்று வைத்திருக்கிறான். இந்த அம்மா யார் தெரியுமா? மரியம் அம்மாவுடைய காலா. காலாமான்னு சொல்கிறமல்ல, மரியம் அம்மாவின் தாயினுடைய சகோதரி. ஜக்கரியா அஷியா இந்த தம்பதியினர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். என்ன துவா? எங்களுக்கு பிள்ளை இல்லாமல் வாரிசு இல்லாமல் ஆக்கிவிடாதே. குறிப்பாக அந்த கணவர் கேட்டார், எலும்பெல்லாம் பலவீனமாகிவிட்டது, என் முடிகளோ தலை முடிகளோ நரைத்து போய்விட்டது, ஆனாலும் கூட உன்னிடம் நான் துவா செய்யாமல் இருக்க மாட்டேன். ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஸ்தஅல ராஸு ஷைபா வலம் அகும் பிதுஆயி ரப்பி துஆயிக ஷகியா. நான் ஒன்று ஒன்றை துவா செய்யாமல் இருக்க மாட்டேன், நான் கேட்பேன். லா ததர்னி ஃபர்தம் வாந்த ஹைருல் வாரிசீன், என்னை தனியாக உற்றாத, நீ வாரிசுகளை கொடுப்பதில் நீதான் சிறந்தவன். கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். தட்டப்படுகிற கதவு தொடர்ந்து தட்டப்பட்டால் திறக்கும். இதோ அஷியா என்று நிற்கிற இந்த ஜக்கரியாவின் மனைவி அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு அல்லாஹ் பிள்ளை தருகிறான், பிள்ளை தருகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? குழந்தை பிறக்கும், ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தைக்கு பிறந்துட்டால் பேரண்ட்ஸ் தான் பேர் வைப்பாங்க, இந்த குழந்தைக்கு அல்லாவே பேர் வச்சுட்டா யஹியான்னு பேர். யஹியாவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கும் இந்த பேர் இல்லை, இதுக்கு முன்னாடி யாருக்கும் இந்த பேர் இல்லை. லம் நஜால் லஹு மின் கபுலு சமியா. குழந்தை பிறக்கும்னு சொன்ன உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஃபஸ்ட்டு சொன்னது அதுதான். என்ன தெரியுமா? பலகனியல் கிபரு, எனக்கு முதுமை வந்து விட்டது. உம்ரதி ஆக்கர், என் மனைவி மலடி, மலடிக்கு பிள்ளை பிறக்குமா? என்ன அத்தாட்சி,
என்று கேட்டார்கள். அத்தாட்சிகளை சொன்னான். அல்லாஹு சொன்னபடி கடைசியாக தள்ளாடுகிற கிழவராக இருக்கிற, தள்ளாடுகிற மூதாட்டியாக இருக்கிற ஒரு முதிர்ந்த ஜோடிக்கு 60 கல்யாணம் அல்ல, இவர்கள் 80 கல்யாணத்தை தாண்டியவர்கள். இந்த ஜோடிக்கு பிறக்கிற குழந்தை யஹ்யா என்கிற குழந்தை. எனவே யஹ்யாவின் தாயை பற்றியும் குர்ஆனில் இடம் வேண்டும் என்று இறைவன் பதிய செய்து வைத்தான். 6 திருக்குர்ஆனில் சொல்லப்படுகின்ற பெண்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவிமார்கள் முக்கியமானவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மனைவி சாரா. பைபிளிலும் சாரா, திருக்குர்ஆனிலும் சாரா. நிறைய பொறுமை, சகிப்புத்தன்மை, கணவனோடு இயைந்து வாழுதல், இந்த குணங்களுக்கெல்லாம் போற்றப்படுகிற மாதிரி பெண்ணாக இருப்பதால் இந்த பெண் சாரா. சாராவுடைய தகப்பனார் ஹாரான், ஹாரூன் அல்ல, அது வேற, இது ஹாரான். சாரா பின்த் ஹாரான் என்று பெயர். ஹாரானுடைய மகள் சாரா. அந்த ஹாரான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு சச்சா முறை வேண்டும். சுருக்கமாக சொல்கிறதுன்னா சச்சா மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய சச்சா பொண்ணு. இந்த சாராவுக்கு பிறந்தவர்கள் தான் இசஹாக் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு மனைவி பின்னாலே வருகிறது, அவர்கள் ஹாஜரா அம்மையார், அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த சாராவுக்கு பிறந்தவர்கள் தான் இசஹாக் அலைஹிஸ்ஸலாம். இவங்களை பற்றி ஏன் வருது? இவங்களும் இதுக்கு முதல்ல உள்ள பெண்மார் தான், மூதாட்டி. 100 வயதை தாண்டிய ஒரு தள்ளாடுகிற கிழவருக்கு, சாரா என்கிற கிழவிக்கு குழந்தை பிறக்குமா? மலக்குகள் வந்தார்கள். எதற்கு வந்தார்கள் தெரியுமா? உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்ல வந்தார்கள். வந்தவர்கள் வீட்டிலே சொல்லுகிறார்கள், ஃபபஷர்னாஹு பி இஸ்ஹாக, இஸ்ஹாக் என்கிற குழந்தை பிறக்கும் அந்த செய்தியை நாம் சொல்லுகிறோம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன கிழவியாக இருந்தாலும் வெக்கம் வருமா இல்லையா? மூதாட்டிக்கு கிழவிக்கு குழந்தை பிறந்தா. இப்போவே என்னென்னா தாய்மார்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, என்னென்னா பிள்ளைக பெருசாகிறதுக்குள்ளே குழந்தை பெறுறது நிறுத்திக்கணும். ஒரு காலத்தில் அப்படி நிறுத்தலை, அது வேற. மருமகளுக்கும் மாமியாவுக்கும் ஒரே நேரத்தில் டெலிவரி ஆகிட்டுருக்கும். மாமியாவுக்கும் குழந்தை பிறக்கும், மருமகளுக்கும் குழந்தை பிறக்கும். அதாவது உள்ளே போகிற ஒரு ஆம்பளை, அவன் மனைவிக்கு மகன் பிறந்திருக்கும், இங்கே அம்மா வயிற்றுலேருந்து அவனுக்கு தம்பி பிறந்திருக்கும். ரெண்டு பேர்த்தையும் தூக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் முதல்ல இருந்தது. இப்போதெல்லாம் லேசாக 9th 10th பிள்ளைக படிக்கிற மாதிரி இருந்தாவே குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, புள்ள 9th படிக்குது, இதுக்கு மேலே குழந்தை பெற்றுக்குவாங்களா என்று கேட்கிறார்கள். இப்போ வயதான தாயாக இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சாராவுக்கு மலக்குகள் வந்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த அம்மா கையில் வச்சுருந்த பொருளில் அப்படியே மூஞ்சியை தட்டில் மறைச்சிக்கிட்டு வெக்கத்தில், ஃபக்பர் திம்ராத்து ஹூஃபி சர்ரத்தின் ஃபசக்கத்து வஜிஹா வகாலத்து அஜூசுன் அகீம், தட்டை வச்சு மறைச்சிக்கிட்டு, ஐயையோ இந்த கிழவிக்காக குழந்தை பிறக்கும், கிழவியாகவும் இருக்கிறாள், மலடாகவும் இருக்கிறாள். மலக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? எப்படி குழந்தை பிறக்கும்னு கேட்ட உடனே ஒரே வரியில் பதில் சொன்னாங்க, அப்படித்தான் பிறக்கும், அவ்வளோதான். பொதுவாக இறைவனின் வல்லமையின் மீது கேள்வி கேட்பவர்களுக்கு அறிவுபூர்வமாக ஆதாரம் சொல்ல முடியாது. ஒரே வரி, என்ன, எப்படி பிறக்கும், அப்படித்தான் பிறக்கும், உனக்கு பிறக்கும். கால கதாலிக்கு கால ரப்புக்கு, ரப்பு சொல்லிட்டான் குழந்தை பிறக்கும். அதே போன்று அவர்களுக்கு குழந்தை பிறந்தது, இசஹாக் என்கிற குழந்தை. திருக்குர்ஆன் கூறுகிற தாய்மார்களில் நாம் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிற 6 தாய் இந்த தாய். நாம் அடுத்தடுத்தும் சில தாய்மார்களை பார்க்க வேண்டும். அல் குர்ஆனில் பெண்கள் என்கிற இந்த அத்தியாயத்தினுடைய 3 தொடரை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உங்களோடு சந்திக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் திருக்குர்ஆன் யார் போல் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தியதோ அவர்கள் போல் வாழவும், யார் போன்று வாழக்கூடாது என்று சொன்னதோ அதிலிருந்து விலகி நிற்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்